உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலில் சீமானவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு திராவிட கட்சி தான் இங்கு மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த சின்னமாவது உடனடியாக வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அப்படியே இழுத்து மேல்முறையீடு செய்து வேற ஒரு சின்னம் கேட்டு இது இல்லாமல் அந்த விவசாய சின்னம் மட்டுமே இருந்திருந்தால் இந்நேரம் கிட்டத்தட்ட ஒரு 15% என்பது எடுத்துப்பாங்க. பார்த்தாங்க பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், இது எல்லாமே வந்து ஒரு சின்ன நிரந்தரமாக நூற்றாண்டு கட்சின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நிரந்தரமாக ஒரு சின்னம் இல்லை. இது இதுவே முதல்ல தேர்தல் ஜனநாயகம்னா இல்லை. திமுக அதிமுக தவிர்த்துட்டு சுற்றி இருக்கிற கட்சியில் எந்த கட்சிக்காவது தனிச்சு ஒரு 8% இருக்குன்னு எதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள். பணம் கிடையாது, சாதி செல்வாக்கு பார்த்து நிறுத்தலை, புரிதலை, மதம் சொல்லி ஓட்டு கேட்கலை, பெண்களுக்கு பாதி ஆண்களுக்கு பாதின்னு பிரித்து நிற்க வச்ச ஒரு கட்சி. சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பா. ஏகலைவன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வினோத் சார். தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு, இதுல வந்து நம்ம தேசிய உள்ள கடைசியா போவோம். அதுக்கு முன்பாக தமிழகத்துல நிறைய பிரேக்அப்ஸ் இருக்கு, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலும் தொடங்கலாம்னு. ஏன்னா எல்லாமே அதர்ஸ் அதர்ஸ் அதர்ஸ்னு போட்டு வச்சிருந்த ஒரு கட்சி இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8% மேல வந்து அவங்க வந்து வாக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய ரோல், அவங்க வாங்கின வாக்கு சதவீதம், இதில் உங்களுடைய பார்வை என்ன? இன்னும் கூடுதலாக வந்திருக்க வேண்டிய ஒரு கட்சி தான் அது. வந்து கிட்டத்தட்ட இளைஞருடைய அந்த வரவேற்பும் மக்களுடைய ஒரு ஆதரவும் களத்தில் நிறைய பார்க்க முடிஞ்சுது. களப்பணின்னு எடுத்துட்டிங்கன்னா தொய்வில்லாத ஒரு களப்பணியாக இருந்தது சீமானவர்கள். வந்து கட்சிக்குள்ளே உள்கட்டமைப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது, அதை ஒப்புக்கொள்ளணும். அவங்கள அவங்க மறுப்பாங்க, உள்கட்டமைப்பு குறைவு தான். ஆனால் மற்ற நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இன்னும் கூடுதலாக வந்திருக்க வேண்டியது எல்லாமே கணிச்சது 15 குறையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க பெரிதுமாக பார்க்கப்பட்டது அந்த சின்னம் வந்து முடக்கப்பட்டது. சரி, அடுத்த சின்னமாவது உடனடியாக வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அப்படியே இழுத்து அப்புறம் இவங்க அவங்க மேல்முறையீடு செய்து வேற ஒரு சின்னம் வேணும்னு கேட்டு அது வர்றதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி கட்டமாக தான் அந்த சின்னம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப குறுகிய காலத்தில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது இல்லாமல் அந்த விவசாய சின்னம் மட்டுமே இருந்திருந்தால் இந்நேரம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 15% என்பது எடுத்துருப்பாங்க. எப்படி பார்த்தவங்களுக்கு வந்து தாண்டி இருக்கும். இது வந்து நம்ம வந்து பார்க்கணும். குறைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து உள்கட்டமைப்பு மட்டும்தான் குறைகள். போக்குவரத்துக்கான வசதி, பிரச்சாரத்துக்கான வசதி முழுக்க முழுக்க குறைபாடாக இருந்தது. காரணம் நிதி பற்றாக்குறை. இவர்கள் பக்கம் ஒரு பெரிய தொழிலதிபர்கள் யாரும் போய் வரிசையில் நின்றுட்டு டொனேட் பண்ணுறேன்னு கொடுக்கறதுக்கான கட்சியே அது இல்லை. மக்கள்கிட்டருந்து எடுத்து மக்கள் வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்படி எல்லாமே பிச்சு எடுக்கிறதுன்னு ஒரு சொல்வார்ல, அந்த மாதிரி வாங்கப்பட்ட நிதியில் தான் அவங்க பிரச்சாரமே பண்ணாங்க. ஒரு முழு தொகையை எடுத்துக்கிட்டு போய் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. எதிர்கட்சி தரப்பில் அதிமுக பார்த்திங்கன்னா குறைவில்லாத ஒரு தொகுதிக்கு சராசரியாக 15-20 செலவுக்கு செய்யக்கூடிய நபர்களாக தான் அதிமுக நிறுத்தியிருந்தது. திமுக சொல்லவே வேணாம். கள்ளக்குறிச்சி வேட்பாளர் ஜெகதீச பாண்டியன்லாம் அவரே சொன்னார் பேட்டியிலே, என்னுடைய தொகுதிக்கு போட்டிட்டு இருந்த திமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 50-70 வரைக்கும் செலவு செய்திருந்தாங்க, கோடி. அப்போ அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு 70 கோடியில் 1 கோடி வேண்டியதில்ல, வெறும் 7 லட்சம் இருந்திருந்தாக்கா கிட்டத்தட்ட அவங்களால இறங்கி ஒன்றும் கூடுதலாக வாக்கை வாங்கியிருக்க முடியும். பிரச்சாரத்துக்கான வாகனமே நிறைய தொகுதிக்குள்ளே போக முடியல, அவங்களால ரீச் ஆக முடியல. பொருளாதார நெருக்கடி, இதற்கு மத்தியில் இத்தனை சதவீதம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2019 தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா 15,45,000 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இந்த முறை வந்து 35 லட்சம் வந்து 60,000 மேலே போயிருக்காங்க. அதை சதவீதம் பார்த்தீங்கன்னா 3.6%. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8.22% வந்து இருக்குது. குறுகிய காலத்துக்குள்ளாக இந்த ஓட்டை தக்க வச்சுக்க முடிஞ்சதுன்றதில்ல, ஒரு 1.5 மடங்கு மேலே வந்திருக்காங்க. இதை நீங்கள் எந்த கட்சியாவது ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ திமுக எல்லாமே கம்பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, விமர்சனங்களை பார்க்குறோம். திமுக வந்து 67 பிறகு நிரந்தரமாக ஒரே சின்னத்தோடு நின்றுட்டுருக்குது. அதிமுக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரே சின்னத்தோடு தான் வந்திருக்கு. இடையில மாறினாலும் அவங்களுக்குள்ளே திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், இது எல்லாமே வந்து ஒரு சின்ன நிரந்தரமாக நூற்றாண்டு கட்சின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட நீண்ட நெடிகாலமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில மாறி இருந்தாலும் கூட மாறி ரொம்ப கையினாக்கா தெரியும் காங்கிரஸ்ன்னு.
அந்த மாதிரி நிரந்தரமாக ஒரு சின்ன இல்லை. இந்த இதுவே முதல்ல தேர்தல் ஜனநாயகம்னா இல்லை, தேர்தல் ஜனநாயகம் தனியாக பேச வேண்டியது இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிரந்தரமாக பண செல்வாக்கு, நிரந்தரமான ஒரே ஒரு சின்னம், நீண்ட நெடிய காலம் மக்கள்கிட்ட போய் பதிஞ்சது, இதுக்கு இல்லாமல் வந்து மற்ற பண செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, பவர் இருக்குது, இவ்வளோ வச்சுட்டு செய்தப்பவே இவங்க திணறித்தான் வாக்குகளை எடுக்க முடிஞ்சுது. இப்போ கூட்டணியோடு தான் போய் வாக்குகளை எடுக்க முடிஞ்சது. 10 பேரை கூட்டிகிட்டு போய் தான் உங்களால் ஒரு இடத்த நீங்கள் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. தனித்து நின்று ஒரு இடத்துல உங்களால் செய்ய முடியல. இந்த ஒப்பீட்டு அளவில் இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியாக தான் பார்க்குறோம். இன்னும் எதிர்பார்த்த இந்த வாக்குகள் நிறைய காரணம், புற சூழலும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்பு சிக்கலும் சேர்ந்து கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. உழைப்பை பொறுத்த வரைக்கும் அது சீமான் அவர்கள் தொடங்கினதுலேருந்து கீழே இருக்க தம்பிகள் தங்கைகள் வரைக்கும் உழைப்பில் வந்து பர வைக்கலை. கடுமையான உழைப்பு, இன்னும் கட்டமைப்பை வலுவாக எடுத்துகிட்டு போகணும், இதுதான் விஷயம். அது இதில் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக வந்து ஒரு 10% வந்து தொட்டது ஆல்மோஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில். அதுக்கு பிறகு 2011 வந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய கூட்டணி வந்து எந்த சைடு போதோ அவங்க தான் வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழல் வந்தது. அந்த ஆப்ஷனை ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டார். ஸோ இப்போ சீமான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-8 நெருங்கி வரக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதால அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சீமானவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு திராவிட கட்சி தான் நீங்கள் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட அப்படி தானே வந்துகிட்டு இருக்கப்போ. நீங்கள் வேறு எடுங்க, தனித்து நீங்கள் எடுங்க. எந்த கட்சியாவது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி 10%. கோயம்புத்தூரில் அவர் எடுத்த அந்த தொகுதிக்குள்ளாக பாஜக தனித்து நின்று சின்னத்தோட தொகுதிக்குள்ளாக வச்சும்போது அந்த கணக்கை சொல்ல வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டு வங்கி கடந்த முறையே நிரூபிக்கப்பட்டது 4, நம்ம அப்படியே கூட வச்சுக்கோ, ஏறி இருக்குது இறங்கி இருக்குன்னு சொல்ல வேணாம். கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அவர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5% குறைச்சியே நான் வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு 5.5 வந்துடுச்சு கிட்டத்தட்ட. அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களாம் சேர்ந்து ஒரு 1.5%, இது ஒரு 3 வந்துடுச்சு. கூட்டணிக்குள்ளே மற்றவங்க இருக்கு சிறுகுன்னு சொன்னால் கூட அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 2, எவ்வளோ இதுலேயே எவ்வளோச்சு, 4, 3, 7, அது ஒரு 2 எவ்வளோச்சு, கிட்டத்தட்ட 9. ரொம்ப குறைச்சலாக வச்சா கூட ஒரு 7 வைங்க, மீதி 3 தானே பாரதிய ஜனதா கட்சிக்கு. என்ன வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது இதில்? கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளை வச்சுக்கிட்டு உங்களை கணிக்கக்கூடாது. தனித்து நின்று உங்களுடைய வங்கி எவ்வளோன்னு, உங்களுடைய ஓட்டு வங்கி எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ அதுக்கு அவ்வளவு இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4, 3, 2. இந்த பக்கம் திமுகவுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா திமுகவை தவிர்த்து விட்டு இங்கே விசிக எத்தனை இருக்குது? 3 என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. இடதுசாரி கட்சிகள் வந்து 2, 1 அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே கிட்டத்தட்ட இருக்குது. இப்போ யார் வந்து தனித்து 8% அப்படியே லம்பாக வச்சுங்கிற கட்சி எந்த கட்சி நீங்கள் சொல்லுங்கள். திமுக அதிமுக தவிர்த்துட்டு சுற்றி இருக்கிற கட்சியில் எந்த கட்சிக்காவது தனித்து ஒரு 8% இருக்குன்னு எதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள். பணம் கிடையாது, சாதி செல்வாக்கு பார்த்து நிறுத்தலை, சாதி செல்வாக்கு சாதி பேசி ஓட்டு கேட்கலை, புரிதல், மதம் சொல்லி ஓட்டு கேட்கலை, பெண்களுக்கு பாதி ஆண்களுக்கு பாதின்னு பிரித்து நிற்க வச்ச ஒரு இது கட்சி. பெரிய அளவில் பண பலம் இல்லை, பிரச்சாரம் பேருங்க கீழ்மட்ட வரைக்கும் அவங்களால போக முடியல, இன்னும் நிறைய கிளை கட்டமைப்பு இல்லை. இப்படி பல குறைபாடுகளுக்கு மத்தியில் 8% எடுத்திருக்குதுன்னா அப்போ அந்த சீமான் அவருடைய அந்த உழைப்பு, அந்த கட்சியினுடைய உழைப்பு, அந்த தம்பியினுடைய உழைப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். மக்கள் எப்படி ஏற்கிறார்கள், யாரை ஏற்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ இது டிசைடிங் அத்தாரிட்டி இல்லாமல் இவர்கள் தான் முடிவு எடுக்கணும்னு ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்குதா இல்லையா? கூட்டணி கட்சியை தவிர்த்து நீங்கள் தனிச்சியாக இண்டிவிஜுவலாக நின்று பேசக்கூடிய கட்சிகளை பேசுக்கு நான் சொல்கிறேன். யாருக்காவது ஒருத்தருக்கு, இப்போ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து எம்பிகள் இருந்தாங்க, மந்திரியாக இருந்தாங்க பாமக, பண செல்வாக்குக்கு குறைவு இருக்காது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தா பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் திமுக கூட்டணியில். வேறு எதனா இருக்குதுன்றீங்களா? இல்லை, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் அப்படி ஒப்பிடுறப்ப எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் பெரிய அளவில் செல்வாக்கு வச்சுருக்க கட்சியாக இருந்துட்டு. காங்கிரஸுடைய ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? அதிகமாக பணம் 5% இருக்குமா உங்களுக்கு? வேற யார் இருக்காங்க அந்த பக்கம் சொல்லுங்கள். 2014 அவங்க தனியாக போட்டியிடும் போது அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு 4% காங்கிரஸ் இருந்தது. அது தாண்டி அது உங்களுக்கு 5% சொல்லியிருந்தேன். அப்படி நீங்கள் 4.5 5 வச்சுங்க, தாண்டி எங்கே இருக்கு உங்களுக்கு 8 எங்கே இருக்குது? அதுவும் காங்கிரஸ் கட்சி வந்து எப்படிப்பட்ட கட்சி, 100 கொண்டாடக்கூடிய பெரிய தேசிய கட்சி, சின்ன நிரந்தரமான சின்னம். உங்களுக்கு பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை, ஒரு செட்டியார்கிட்ட இருக்கிற பணம் மட்டுமே தமிழ்நாடு முழுக்க இறச்சிட்டு போகலாம், கரெக்டாக? உங்களுக்கு என்ன குறை இருந்தது? மக்கள் கிட்டத்தட்ட எல்லாரும் எல்லா கட்சியும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க.
என்ன ஒன்று, இவங்களுக்கு பாய்ச்சல் இல்லை, பணம் இல்லை, இன்னும் போய் பட்டி தொட்டிலாம் இறங்கி பிரச்சாரத்தை வலுவாக பிடிக்கக்கூடிய கட்டமைப்பும் பொருளாதார வசதியும் இல்லை. இவருடைய பேச்சு, இவருடைய அந்த உழைப்பு, இது எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் பரவது, கிராம மக்கள் மத்தியில் இளைஞர்கள் முன்னெடுத்துட்டு போகிற இந்த விஷயம் எல்லாம் சேர்ந்து இங்கே சாதகமாக மாறி இருக்குன்றப்ப இந்த நாம் தமிழர் கட்சி இப்போ உங்கள் தவிர்க்க முடியாத இடத்துக்கு வந்துட்டுருக்கீங்க. திமுக தனித்து நின்று எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, 1 கோடி பேர் நீங்கள் தொடர்புகள் இருக்கிறீங்க, ஒரு பெரிய செல்வாக்கு இதுக்கு மேலே இருக்குது. சும்மா ஒரு முறை ட்ரையல் நின்று பாருங்களேன், காங்கிரஸ் கூட தனியாக நின்றுடுச்சு, அதிமுக கூட ஒரு முறை நின்று இருக்குது, நீங்கள் சும்மா நின்று பாருங்களேன், தனிச்சா கூட்டணி இல்லாமல் ஒரே ஒரு முறை நின்று பாருங்களேன் என்ன ஓட்டு வருது உங்களுக்கு. ஆனால் கூட்டம் வந்து முன்கூட்டியே கொடுத்து பகுதி பகுதியாக மக்களை கொண்டு போய் கூட்டம் கூட்டமாக சேர்த்து இந்த இடத்துக்கு ஒரு வராருனாக்கா காசு கொடுத்து கூட்டத்தை சேர்க்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வெறும் காசு இல்லாமல் ஒரு நடுநிலையான ஒரு டீமை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பார்ப்பன பிரசாந்த் கிஷோரை கூட வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தேர்தல் நடத்தணும், காசே இல்லாமல் கூட்டணி இல்லாமல் நீங்களும் அவங்களும் ஒரே நேரத்தில் அறிவிச்சுட்டு போங்க, நான் நடுநிலையாக இருக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருங்க, நடத்தி பாருங்கள் எவ்வளோ ஓட்டு வங்கி வருதுன்னு பாருங்களேன். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அதை நான் குறையாக சொல்லலை, அந்த கட்சி நான் குறையாக சொல்ல வரல, ஒரு பெரிய பணபலம் அரசியல் பலம் அதிகார பலம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சாமானிய கட்சி நீங்கள் குறைச்சி விமர்சனம் பண்ணுறது கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். உங்களுக்கு தொடக்க காலத்தில் காங்கிரஸுக்கு எதிராக நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு ஜமீன்தார்கள் கட்சின்னு நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸு, அதற்கு எதிராக உழைக்கும் மக்களுடைய கட்சி, பாட்டாளிகளுடைய கட்சி, விதவிதமாக பேர் வச்சுக்கிட்டு அண்ணா சொல்லி பெரிய அளவில் எழுச்சியை கொண்டுட்டு போனார். இன்றைக்கி அப்படியே தலையிடாக மாறுது. இன்றைக்கி குட்டி ஜமீன்தார்கள் கட்சி திமுக, அதுக்கு எதிராக அன்று ஆரம்ப கால திமுக எப்படி உளிய வச்சுன்னு உடைச்சிதோ காங்கிரஸை, அந்த மாதிரி இன்றைக்கி உங்களை உடைக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் வருது. எதுக்கு காரணம்னு சொல்கிறேன், 8% தனியாக வச்சுட்டுருக்குறாங்க, அதனால் சொல்ல வரலாம். இதே அந்த 8% விடுதலை சிறுத்தைகிட்ட இருந்து அதையே நான் சொல்லியிருப்பேன், அது ஒரு அதிகாரத்தில் வந்து அது ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது, திமுகவை அதிமுகவை உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வருவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்குது நீங்கள் தான் சொல்லணும். வேறு எந்த கட்சி இருக்குது, பிரதான கட்சி சொல்லுங்களேன். நீங்கள் பெரிய தேசிய கட்சின்றது காங்கிரஸில் வந்து இது திமுக கூட்டத்தில் காங்கிரஸ், அதுக்கு நீங்கள் சொன்னீங்க 4.5 கரெக்டுங்களா? அப்புறம் வேறு யார், பாஜக சொல்லவே வேணாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், 10 சொல்கிறாங்க மொத்தமாக அவங்க, அதுக்குள்ளே இருக்கிற கூட்டணி எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் தனியாக வந்து நின்று பாருங்கள் எவ்வளோ வரும் உங்களுக்கு. அதனால் தேர்தல் ஆணையம் அந்த தொகுதிக்குள்ளாக மொத்தமாக வச்சுக்கிறத வச்சு 10% அப்படின்னு பாஜக சொல்கிறத வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே குளிர்ந்து போய் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்ற பொறுத்த வரைக்கும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர்களை போல தான். உங்களை சுமக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணுங்க, திமுகவோ அது அதிமுகவோ தோளில் சுமந்துட்டு போனால் தான் உங்களால் முடியும், இல்லைன்னா நீங்கள் எதையும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்தளவுக்குலாம் இல்லைங்க செல்வாக்கு தமிழ்நாட்டில். வளர்த்து விடுவதும் தூக்கி விடுவதும் திராவிட கட்சிகள் தான், அது பாஜகவாக இருந்தாலும் சரி அல்லது காங்கிரஸாக இருந்தாலும் சரி. இல்லைன்னா காங்கிரஸுக்கெல்லாம் இங்கே தனித்து நின்று இந்த மாதிரி வருவாங்களா அவங்க?